ஏதோ இங்கே வந்து நான் டாக்டர்லாம் இன்ஜினியர் அவங்களாம் ஏறி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஏதோ இடஒதுக்கீடுனாலே ஏதோ வந்து கெட்ட வார்த்தை நடக்கிற சில அறவே கடைகள் சொல்ல விருப்பப்படுறேன். நீங்களாம் இன்றைக்கி டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனது பல கழக தொண்டர்கள் படிக்காத கழக தொண்டர்களோட உழைப்பு இந்த இயக்கத்தில் இருந்திருக்கு. இங்கே மட்டும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பாருங்கள், மக்கள் கொளுத்துவாங்க. இங்கே இலவசங்கள்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, நான் சொல்கிறேன், இங்கே திமுக ஐரோப்பிய நாடுகள் சமமாக சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. கலைஞர வைத்தியம் பார்த்துட்டு நீ ஆயிரம் லட்சம் தொகுதி மக்கள் அதே மாதிரி வைத்தியம் பாரு சொல்லி அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வணக்கம், இது அரண் சை. இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆயிரம் லட்சம் தொகுதியில் போட்டியிடும் மருத்துவர் எழிலன் நாகநாதன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க. முதல்ல வாழ்த்துக்கள். ஆயிரம் பிள்ளை தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க, எப்படி இருக்குது இந்த அனுபவம்? முன்னாடி நீங்கள் வந்து ஒரு மற்றவங்களுக்காக வாக்கு சேகரிச்சிருக்கலாம், அந்த மாதிரி தான் உங்களோட எலெக்ஷன் அனுபவம் இருக்கும். ஒரு கேண்டிடேட்டாக முதல் முறையாக மக்களை சந்திக்கும் போது எப்படி இருக்கு? இல்லை, முதல்ல கழகத் தலைவர் தளபதியாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சமூக செயல்பாட்டாளராக இருந்த என்ன வந்து ஒரு அரசியல் தளத்தில் அவர் களமிறக்கியிருக்கார். அப்போ அவர் சொல்கிற செய்தி என்னென்னா, சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் அரசியலுக்கும் கட்டாயம் ஒரு பாலம் வேணும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் என்னை வந்து களத்தில் இறக்கியிருக்கார். அவர் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆயிரம் தொகுதி இன்ஃபேக்ட் தளபதியாரோட தொகுதி. ஆக்சுவலாக அவர் வந்து தலைவர் கலைஞரை வந்து நான் வந்து 2013 நான் அவரை வைத்தியம் பார்த்துருக்கேன். கலைஞரை வைத்தியம் பார்த்துட்டு நீ ஆயிரம் லட்சம் தொகுதி மக்கள் அதே மாதிரி வைத்தியம் பாரு சொல்லி அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்க மக்களை இப்போ சந்திக்கிறீங்க, மக்களோட மனநிலை என்னவா இருக்கு? கழக தளபதியார் என்ன சொன்னார்னா, ஆயிரம் லட்சம் தொகுதியில் அன்பு நிறைய இருக்கிறார். ஒரு வீட்டுக்காக போய் அன்பு செலுத்துங்க, பேரின்பம் கிடைக்குன்றாங்க. அந்த பரசத்தை தான் இருக்கேன் நான். இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அரசியல் விழிப்புணர்வு தான் இருக்காங்க. 10 வருஷம் இந்த அதிமுக ஆட்சி எதுவுமே பண்ணலை. இப்போ இங்கேயே பார்த்துங்கண்ணே, எல்லாமே இந்த கட்டணம் இல்லாமல் திமுக ஆட்சியில் கட்டினது தான். எந்த சீரமைப்பு பணியும் 10 வருஷம் நடக்கலை. அங்கே பக்கத்தில் பாருங்கள், அங்கே தான் மாம்பழம் குழாய் போகுது. இதுக்காக ஒரு டெண்டர் போட்டு ஒரு யாரோ கமிஷன் பிரச்சனை கோர்ட் கேஸ் நிற்குது. அதெல்லாம் சீரமைப்பு பண்ணாமல் இருக்குது. கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேயர் அப்படின்னா தளபதியார் மேயர், அதுக்கப்புறம் மாசு அண்ணன் மேயர், அதுக்கப்புறம் சைது துரசமி மேயர், என்ன பண்ணால் நமக்கு எதுவும் தெரியல. அப்போ 2016 இன்னொரு வரைக்கும் மேயர் எலெக்ஷன் நடக்கலை. அதெல்லாம் குப்பை தேங்கிட்டு இருக்கு, சேறு சகதியில் பிரச்சனை இருக்குது. அடிப்படை வெளிச்சம் லைட்டில் வந்து இரவு வெளிச்சத்துக்கு இல்லாமல் எலக்ட்ரிக் லைட்டு இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த குப்பை சேறு தேங்கினால நிறைய மருத்துவ ரீதியான பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகளும் வருது. கழிவு குழாய்கள் பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் ஹவுசிங் போர்டு போகும்போது நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லாமே சீரமைப்பு பண்ணி இல்லாமல் இருக்குது. ஒரு ஒரு கழிப்பறையில் கழிவுகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி பலதரப்பட்ட அடிப்படை பிரச்சனை இருக்குது. அப்போ மூணு அடிப்படையாக இருக்குது. ஒன்று கழகத் தலைவர் முதல்வர் ஆகிறது, ஒன்று நான் இங்கே இருக்க மக்களோட வாக்குகளை வந்து நான் வந்து வேட்பாளர் உள்ளே போகிறது, ரெண்டு. மூணாவது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடக்கணும். இது மூணுமே ஒருங்கிணைந்து நடந்ததுன்னா, நீங்கள் 96-2001 நடந்த மாதிரியோ இல்லை 2006-2011 நடந்த மாதிரியோ மக்களோட பணியை வந்து தீர்க்கக்கூடிய எல்லா வகையான வசதி முறைகளும் பண்ணலான்றேன். ஆக்சுவலாக உங்களை வந்து ஒரு கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பேச்சு வந்தது, எழிலன் வந்து ஆயிரம் லட்சம் தொகுதியில் நிற்க போகிறான்ற மாதிரியான விஷயம்லாம் சர்க்குலேட் ஆச்சு சோஷியல் மீடியாவில். நீங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு அவ்வளோ ஒரு ஹியூஜான ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் எதில் நிற்கிறாரு? அப்பார்ட் ஃப்ரம் எந்த பொலிட்டிக்கல் கட்சியானா இருக்கலாம், யார் வேணாம், பட் எல்லாருமே வந்து எழுதன் கண்டிப்பாக போகணும், எழுதன் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்ற குரல் வந்து ஒருமித்த குரலாக எழுந்து சோஷியல் மீடியாவில். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமூக செயல்பாட்டெல்லாம் நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்க, இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? சமூக செயல்பாட்டெல்லாம் இருக்கிறது ஒன்று, அரசியல் தளத்தில் குதிக்கிறது வந்து அதோட தொடர்ச்சியாக தான் பார்க்குறேன். நீங்கள் முக்கியமாக திராவிட இயக்க வரலாறு நீங்கள் எடுத்துக்கலாமே, பெரியாரோட களமும் சரி, பிறகு அண்ணா எடுத்த களமும் சரி, பிறகு அரசியல் அமைப்பு மாறணும் சரி, சமூக அரசியலுக்குமாக தான் திமுக கழகம் இன்னும் பயன்பட்டுருக்கு. ஸோ அதில் அந்த பின்பாடில் தான், அந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னொன்று பேராசிரியர் மூணாக என் தந்தை திட்டக்குழு துணைத்தலைவர், கலைஞரோட நெருங்கிய நண்பர், அவர் திராவிட பாரம்பரியத்தை தான் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த சூழலில் தான் நம்ம வந்து பயணம் பண்ணிட்டுருக்கோன்றேன். ஒரு டாக்டராக வந்துட்டு மக்களோட கம்யூனிகேட் பண்ணுறது எப்படியா இருக்குது? லைக் உங்களால் ரீச் அவுட் பண்ண முடியுதா மக்கள்கிட்ட? ஏன்னா உங்களுடைய உடல் மொழி பாஷையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் புலங்குறது ஒரு அடித்தட்டு மக்கள். அப்படி இல்லை, வெறும் நான் டாக்டராக மட்டும் செயல்பட்டு இருந்து
என்னோட மூணு மருத்துவமனையில் பணியாற்றிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட கிளினிக் இருந்தது, ஆயிரம் விளக்கு தொகுதியில் நடந்துட்டுருக்கு, அது இலவச கிளினிக் தொடர்ச்சியாக. ஆனால் சமூக செயல்பாட்டெல்லாம் மாதம் ஒரு தடவை கிராமப்புறத்தில் வந்து நான் வந்து என்னோடய பாசறையெல்லாம் நடத்திட்டுருப்பேன், நான் மக்களுக்கு சேவை பண்ணிட்டுருப்பேன். அப்புறம் மக்களோட இயங்குறதுனால அது மருத்துவ தொழிலும் அதுக்கப்புறம் அதோட தொடர்புடைய சமூக பார்வையும் இந்த அரசியல் தளத்தில் ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். திராவிட சித்தாந்தம்ன்றது வந்து தமிழகத்தை புரட்டி போட்ட ஒரு விஷயம், அதே அளவு அதே ஒரு பவர்ஃபுல்லாக இப்பவும் அந்த எழுச்சி இருக்கா? கட்டாயமாக இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறேன்னா நான் வந்து எல்லாமே சுகதுரத்தோடு தான் இருக்காங்க. மதத்தின் பேரில் எந்த வேறுபாடான பார்க்கல. நீங்களே பார்த்துருக்கீங்க, இஸ்லாமியர்கள் வந்து அழகு எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே எல்லா மதத்தை சார்ந்த தமிழ் கடவுள்கள் இருக்காங்க. அம்மன் வழிபாடு இருக்குது, வட்டார வழிபாடு இருக்குது, அதே வீட்டில் தான் கிறிஸ்தவ வழிபாடு இருக்குது. இஸ்லாமியர்களோட ரொம்ப சுகத்துவமாக இருக்காங்க. இங்கே பார்த்துருக்க பொங்கல் ரமலான் கிறிஸ்மஸ்லாம் ஒன்று ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அது தமிழ்நாடோட மண் தானே. ஸோ ஒரு இன்னொரு ஆப்போசிட்டான ஒரு கேண்டிடேட் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து டாக்டர் வர்சஸ் ஆக்டர் அப்படின்ற ஒரு காம்படிஷன் போயிட்டு. இல்லை, நான் அந்த மாதிரி டெஃபினேஷன் நான் விருப்பப்படல. ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனாக வந்து ஒரு ஆக்டர் ப்ரொஃபஷனாக நான் மதிக்கிறாள். ஏன்னா அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது, டெக்கோரம் இருக்குது. நான் ஒரு டாக்டர், அது ஒரு ப்ரொஃபஷன், அதே மாதிரி ஒரு ஆக்டர், அது ஒரு ப்ரொஃபஷன். அதை நான் வந்து மதிக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஒரு ஆக்டிங் என்பது ப்ரொஃபஷனாக நான் பார்க்குற பார்வை. இந்த ஆக்டர் டாக்டர் கான்செப்ட்லாம் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து எதிர்க்கிறேன்னு, அதுக்கு நான் வந்து அந்த கருத்தில் நான் ஒத்து வரல. பேசிக்காக சொல்கிறதே தவறாக இருக்குன்னு. ஆமாம், அந்த கருத்தில் நான் ஒத்தே போகல. ஓகே சார். ஒரு ஒரு கேண்ட் அவங்களும் எடுத்து நிற்கிற குஷ்பு அவர்கள் வந்து அவங்க ஒரு பெண்ணியவாதியாக இருந்திருக்காங்க, பெரியார் படத்தை மணியமே நடிச்சிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்காங்க, பிறகு காங்கிரஸ் கூட இருந்திருக்காங்க. ஏதோ சூழ்நிலை காரணமாக பாஜக போயிருக்காங்க. அப்போ அதுக்காக வந்து அவர் டாக்டர் ஆக்டர் இந்த கான்செப்ட்லாம் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்க. அவங்க குஷ்பு குஷ்பு வந்து அவங்க வந்து அவங்க வந்து என்ன அரசியல் பேசுகிறாங்க தான், அவங்க பாஜகவோட குரலாக இருக்காங்க, பாஜகவோட அரசியல் பேசுகிறாங்க, பாஜகவோட சித்தாந்தத்தை பேசுகிறாங்க. நாங்கள் திமுக சமூக நிதிக்கு ஆதரவான சக்திகள், பாஜக மனுநிதிக்கு ஆதரவான சக்திகள். நாங்கள் வந்து இடஒதுக்கீடு முழுமையாக நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். இடஒதுக்கீடு எதிர்ப்பாக கோர்ட்டில் பாஜக கொடுத்த சப்மிஷன்ஸ் பாருங்கள். நம்ம தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னா மூணாம் வகுப்பு, அஞ்சாம் வகுப்பு, எட்டாம் வகுப்பில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒன்பதாம் வகுப்பு வந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம ரெண்டு வகை செமஸ்டர் தேர்வு வைக்கிறேன்றாங்க. பிறகு எல்லா கல்லூரி செய்யினாலும் நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு வந்து திணிக்கணுன்றாங்க. இப்போ இந்த ஹவுசிங் போர்டு ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறோம், எல்லாரும் பட்டதாரிகளாக இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே எல்லாரையும் சமூக நீதியின் பால் எல்லாரையும் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சு கல்லூரியில் சேர்த்துருக்கோம். ஆனால் இங்கே பத்தாம் வகுப்புல இப்போ இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, அறிவியல் பாடம் எடுக்கலை, எல்லோரும் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்கே கேட்குறேன், இங்கே விற்கிறவங்க எல்லாரும் ஹவுசிங் போர்டில் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க ஹவுஸ் கீப்பிங்கில் இருக்காங்க, பிறகு கீழே சின்ன சின்ன கடையில் வச்சுருக்காங்க. அவங்க வறுமையின் பால் இங்கே வாழ்வாதாரங்க பிரச்சனை இருக்கும்போது அவங்கள போய் நீட் கோச்சிங் கிளாஸஸ் போடுறதுக்கான எந்த சக்தியும் இல்லை. உங்களே தரவு தெரியுமே, இப்போ மருத்துவ அரசாங்க மருத்துவக் கல்லூரி சேரணுன்னா 98% நீட் கோச்சிங் கிளாஸ் போனால் தான் ஆகுது. இப்போ இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் அஃபோர்ட் பண்ணனால மருத்துவக்கணவுலாம் பத்தாம் வகுப்பில் அழிச்சிருக்கு. இதுதான் பெரிய இம்பாக்ட் டவுனில் வந்து கிரவுண்ட் லெவலில் வருதுன்ற நான். அதே இதை நீங்கள் முதலமைச்சரவை கூட்டத்திலேயே நீட்டுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்படும்னு திமுக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. பாஜக தரப்பில் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு, இது எப்படி சார் பண்ணுறீங்க? அதான் சொல்கிறேன், கோச்சிங் இன்ஸ்டியூட் யாருக்கு? வெறும் மேல்மட்ட மக்கள் மட்டும் மருத்துவராக்கு தான் கோச்சிங் இன்ஸ்டியூட். இங்கே நகர்ப்புற வாழ்க்கையில் வந்து வறுமையில் இருக்கிற மக்களுக்கு எப்படி பண்ண முடியும்னு பார்க்குறேன். நீங்கள் அடிப்படையில் ஒரு மருத்துவர், கொரோனா சமயத்திலும் நிறையா நீங்கள் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கொரோனாவில் வந்து ஒர்க் பண்ணி தான் என்னோடய 7 கிலோ குறைஞ்சிட்டேன், நான் இழைச்சிட்டேன், நான் டைமுக்கு சுகர், எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நான் டைமுக்கு எல்லாம் சாப்பிட்ருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது, ஸோ என்னை தேர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் 2000 கொரோனா நோயாளிகளை வைத்தியம் பார்த்துட்டு நீங்கள் ஃபிட்டாக வீடு விட ஏறி இருக்கிறேன், கரெக்டாக இல்லையா? அப்போ மருத்துவர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அவர் வைத்தியம் பார்க்கல, அரசாங்க மருத்துவர்கள்லாம் வைத்தியம் பார்த்தாங்க, அரசாங்க செவிலியர்கள் வைத்தியம் பார்த்தாங்க. அரசாங்க செவிலியர்கள் யாருமே அவர் பெர்மனெண்ட் ஆகலை. இது கொரோனா காலத்தில் வேலை செஞ்ச பணியாளர்கள் எல்லாரையும் டெம்பரரி சொல்லிட்டு வேலை விட்டு எடுத்திருக்காங்க. உயிரை பணியை வச்சு அரசாங்க மருத்துவர்களோட பே பேண்ட் 4 வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, ஸ்ட்ரைக்கிங் பேண்ட் நிறைவேற்றவில்ல. ஸோ உழைச்ச மக்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் அவர் வைத்தியம் பார்த்த மாதிரி சிம்பத்தி எடுக்கிறது வந்து எந்த விதத்தில் நான் எனக்கு புரியல. அது எனக்கு ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குது. எப்படி சார் இருக்குது வரவேற்பு மக்கள்கிட்ட? மக்கள் வந்து திமுக ஆட்சி அமையணுன்றாங்க. ஏன்னா கழகத் தலைவரோட உறுதிமொழிகள் நல்லா போய் சேர்ந்துருக்கு, கழகத்தோட தேர்தல் அறிக்கை போய் சேர்ந்துருக்கு. திமுக வந்து தான் சில 10 வருஷம் விட்ட கேப்பை ஃபில்லப் பண்ணோம். அது வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கட்டும், குடிநீர் பிரச்சனை இருக்கட்டும், ரோடு வசதியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கட்டட அமைப்புகள் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் திமுக தான் தீர்வுன்னு மக்கள் தினமாக நம்புகிறாங்க. 10 வருஷம் அதிமுக நடக்காத விஷயம் இப்போ நீங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். சில வீட்டுக்கெலாம் போனோன்னே மக்கள் கோவத்தை வெளிப்பாடுறாங்க. ஏன்னா நான் மட்டும் வீடியோட ஏரியா இருக்கேன்னா, யாரை வந்தால் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்போ கோவத்தை கொட்டுறாங்க. அப்போ கோவத்தை கொட்டும் போது சொல்கிறேன், காரணம் 10 வருஷம் ஆட்சியிலே இல்லை, நீங்கள் வந்து எங்களை திட்டுறதில் எப்படி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட தான் திட்ட முடியும், உங்கள்கிட்ட தான் முறைய முடியும்னு உரிமையே சொல்கிறாங்க. புரிஞ்சுட்டு
திட்டிட்டு உங்களுக்கு தான் இப்போ ஓட்டு, ஆனால் எங்களுக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க மக்கள். நீங்கள் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க ட்விட்டரில், ஆக்சுவலாக எப்படின்னா அது ஒரு திராவிடியன் ரூட்ஸை நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி, அவர் வந்து அந்த டைமில் கலைஞர் கூட ஒர்க் பண்ணார், இவர் வந்து ஸ்டாலின் கூட ஒர்க் பண்ணியிருந்தார், ஒரு திராவிட பாரம்பரியத்தோடைய அந்த மக்கள் இருக்கிறத வந்து நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தது. இல்லை ஆயிரம் விளக்கு பகுதியில் வந்து வரலாறு நிறைய இருக்குங்க, எவ்வளோ பேர் வந்து இந்த இயக்கத்துக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆயிரம் விளக்கு பயணம் போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு திமுக தொண்டனோட அடிப்படை வரலாறு இருக்குது. அந்த வரலாறு வந்து ஒரு வீட்டில் உட்காந்து பேசும்போது தெரியுது. நானும் ஒரு திராவிட பாரம்பரியத்தை வந்தனால அந்த வரலாறு வந்து இந்த தலைமுறைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏதோ இங்கே வந்து நான் டாக்டர்கள் இன்ஜினியர் அவங்களாம் ஏறி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஏதோ இடஒதுக்கீடுனாலே ஏதோ வந்து கெட்ட வார்த்தை நடக்கிற சில அறவைக்காரர்கள் சொல்ல விருப்பப்படுறேன். நீங்களாம் இன்றைக்கி டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனது பல கழக தொண்டர்கள் படிக்காத கழக தொண்டர்களோட உழைப்பு இந்த இயக்கத்தில் இருந்திருக்கு. அந்த இயக்கத்தின் அறுவடையில் நீங்கள் மேலே ஏறி வந்திருக்கீங்க, அதை நான் உணர்றேன். ஒரு ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து கழகத்துக்காக போராட்டம், சமூக நீதி போராட்டத்துக்காகவோ இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காகவோ யார் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட அஃபெக்டாக இருக்கிறவங்க எல்லாரையும் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது. ஒவ்வொரு வீட்டுக்கு படங்கள் வந்து அந்த உழைப்பின் அடையாளங்களாக தெரியுது. இடஒதுக்கு சம்பந்தமாக சொன்னீங்க, திமுக கொடுக்குற ஃப்ரீபீஸ் சம்மந்தமாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஏன்னா இது வந்து மக்களை வந்து சோம்பேறியாக்குறாங்க, இல்லை அது வந்து பிச்சை போடுறதுக்கு சமம், மக்களை வந்து எம்பவர். இங்கே மட்டும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பாருங்கள், மக்கள் கொளுத்துவாங்க. இங்கே இருக்கிற இந்த பாருங்கள், இங்கே இருக்கிற அப்பர் ரிலேட்டோட ஆர்குமெண்ட் என்ன இருக்குது, இங்கே இருக்கிற பட்டா வாங்கின மக்களே வந்து உழைக்கும் மக்களுக்கு எந்த வகையான அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கிற நிலையில் வந்து அவங்களோட பொருளாதார வலிமைப்படுத்துகிற விஷயத்தை வந்து ஃப்ரீபீஸ் சொல்கிறது என்ற சொல்கிற வாய்களே கூச்சப்படுற வாய்கள் இருக்கேன். வெளியில் வந்து அழகாக வெளிநாட்டுகளில் டெஃபினிஷன் வேறு, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்வாங்க. சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்னால் வயசானவங்களுக்கு, அதுவும் செல்வம் படைத்த வயசானவங்களுக்கு எல்லா வகையான வசதிகளும் பண்ணுவாங்க. டீனேஜுக்கு வேலை வாய்ப்பு வரதுக்கு முன்னாடி ஊக்கத்தொகை கொடுப்பாங்க, அதெல்லாம் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே இலவசங்கள் ஒரு வார்த்தை இருக்குல்ல, நான் சொல்கிறேன் இங்கே திமுக ஐரோப்பிய நாடுகள் சமமாக சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கொரோனா பாதிப்பாக இருக்குது, இப்போ கொரோனா பாதிப்பானால இப்போ ஒரு இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறது. 1000 ரூபாய் ப்ளேஸ் மேஜர் ரோல் இங்கே இருக்கிற பொருளாதார நிலை. மாதம் மாதம் 1000 ரூபாய் வந்து ஒரு இல்லத்தரசி கொடுக்குறது, அவங்க வீட்டு வேலை, பசங்களோட கல்வி, அங்கே ஒரு அடிப்படை வசதியை வந்து செலவு பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. மத்திய அரசு பெட்ரோல் விலை ஏற்றிட்டே இருக்குங்க, இங்கே பெட்ரோல் பட்டு எத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. 217% வரிப்பட்டிருக்கு மத்திய அரசு, கிட்டத்தட்ட 100 ரூபாய் ஒரு லிட்டர் வந்துடும். அப்போ திமுக தலைவர் அறிவிக்கிறாரு நாங்கள் மாநில அரசு வரி குறை பண்ணுறாரு. கேஸ் விலைங்க அடிப்படைங்க, கேஸ் இல்லைன்னா வீட்டில் வந்து சாப்பாடு வர உருவாக்க முடியாதுங்க. இங்கே நீங்கள் ஒரு ஒரு கேஸ் விலை ஏறதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மானியம் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் சேமிப்புக்காக ஒரு திட்டத்தை வந்து அழகாக வடிவமைச்சு திமுக தலைவர் தேர்தலுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஃபீபீஸு சொல்கிறது, இது வந்து இலவசம் சொல்கிற வாய்கள் கொச்சத்தனமான அவங்களோட மேல்திட்ட மனோபாவத்தை தான் தெரிய தெரியல. இங்கே இருக்கிற சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வை பெட்ஷீட் போட்டு மறைக்கிறாங்கன்றாங்க. 5 முனை போட்டி நடக்குது சார், திமுக அதிமுக அமமுக மக்கள் நீதி மய்யம் நாம் தமிழர். ஸோ எல்லா எலெக்ஷன்லையுமே வந்து இந்த தேர்ட் ஃப்ரண்ட் அது வந்து ஒரு ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுறது, அது மேஜர் க்ரூஷியல் ரோலை ப்ளே பண்ணும் இந்த எலெக்ஷனில். எப்படி கிரவுண்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திராவிட கட்சிகள் தாங்க, மற்றதெல்லாம் எனக்கு வந்து எலக்டோரல் பாலிட்டிக்ஸை பேசும்போது சமூக இயக்கங்களாக சமூக கருத்தியலாக அவங்கவுங்க பொட்டன்ஷியல் லீடர்ஸ் பேசுதான். ஆனால் கிரவுண்டில் மக்கள் மன்றத்தில் இருக்கிறது ரெண்டு திராவிட கட்சிகள் தான். அதில் திமுக திராவிட கட்சியாக உண்மையான திராவிட கட்சியாக இருக்குது, அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிற்பாடு அது பாஜக கிட்ட அடிமைய கட்சியாக இருக்குன்னு மக்கள் உணர்ந்திருக்காங்க. இங்கே எவ்வளோ பேர் அதிமுக ஆதரவாளராக இருக்காங்க, ரெட்டையில் வீட்டுக்கெலாம் நான் உள்ளே போய் போகிறேன். அப்போ என்ன சொல்கிறேன், இந்த தடவை தமிழ்நாட்டுக்காக நாங்கள் உதய சுருங்கி தான் ஓட்டு போடுறேன்னு அதிமுக பிரமுகர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த உணர்வு இன்னும் இருக்குன்ற நான் திமுக மீது வைக்கப்படுற விமர்சனங்கள் உங்களை இல்லை திமுக குறிப்பாக சொல்லணும், டைனஸ்டி பாலிட்டிக்ஸ் உள்ள கட்சி, வாரிசுகளுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க, இதை வந்து சாமானியர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதிமுகனா ஒரு சாமானியர் கூட முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இல்லை நீங்கள் ஆக்சிடென்டலாக வந்த சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் சாமியார்கள் நீங்கள் சொல்ல முடியாதுங்க, ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர்ஸ். திமுக பாரம்பரிய மிக்க கட்சின்னு நான், இப்போ நான் ஏன்னா எங்கள் அப்பானால ரைட்டா, இங்கே ஒரு சித்தப்பா மாமா தாத்தா 3 தலைமுறை கட்சி உடன்பிறப்பில் இருக்காங்க, என் கூட பயணிச்சிட்டு இருக்க எல்லா கட்சி உறுப்பினர்களும் 3 தலைமுறையாக இருக்காங்க, அது வாரிசுலாம் சொல்ல முடியாது. அந்த திராவிட கருத்தியில் தாத்தா வந்து அவங்க அப்பா கொடுத்துருக்காரு, அவங்க அப்பா வந்து பிள்ளைக்கு கொடுத்துருக்காரு, இது எப்படி வாரிசு அரசியல் ஆக முடியும்? இன்னொன்று சார், நீங்கள் வந்து முன்னாடி பெரியாரிய மேடைகள்லையோ அம்பேத்கரிய மேடைகள்லையோ பேசின விஷயம் வந்து இப்போ சர்க்குலேட் பண்ணுறாங்க, இவர் வந்து ஆன்டி ஹிந்து, திமுக திட்டமிட்டு ஒரு ஆன்டி ஹிந்து ஆளை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. என்றைக்குமே தமிழர் கூட்டம் என்றைக்குமே தமிழர்களோட வட்டார வழிபாடுகளை பற்றி திமுக கழகம் வந்து இல்லை. மதத்தை கொண்டு ஆதிக்கம் செலுத்தி மக்களோட பண்பாட்டு தளத்தை களைகிற எல்லா சதி வேலையும் நாங்கள் எக்ஸ்போஸ் செஞ்சுட்டு தான் இருப்போம். அது வந்து அவங்களுக்கு வேணால் வந்து அது வந்து அவங்களுக்கு மனசை புண்படலாம், ஆனால் இங்கே இருக்க மக்கள் என்னை நல்லாவே ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீடியோ சர்க்குலேட் பண்ணி எனக்கு வந்து அழகான பாப்புலாரிட்டி கொடுத்த அன்பு நெஞ்சுகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கோங்க சேனல் மேடம், நன்றி. ஓகே சார், இந்த தேர்தல் பரப்புரை சமயத்தில்
கலந்துட்டு நேரம் கொடுத்தது ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சார். நன்றிப்பா. நன்றி. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.